இந்தியாவிலேயே சிறந்த மாநிலங்களோட பட்டியல்ல இரண்டாவது இடமா தமிழகம் இடம் பிடிச்சிருக்க நிலையில ஆளுமையின் அடையாளம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னு சமூக வலைதளங்கள்ல பாராட்டுகள் குவிஞ்சிட்டு வருது. பெங்களூரை சார்ந்த பிரபல என்ஜிஓ ஆனது பப்ளிக் அஃபேர்ஸ் சென்டர், இது முன்னாள் ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் கே கஸ்தூரி ரங்கன் அவர்களின் தலைமையில செயல்பட்டு வருது. இவங்களோட கருத்து ஆய்வு துல்லியமாகவும் பல தரப்பட்டவர்களின் நம்பகத்தன்மையும் பெற்ற ஒன்றாகும். சமநிலை, வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையிலும், நிர்வாக செயல்திறன், சூழல் குறியீட்டு திறன் ஆகியவற்றின் பின்னணியிலும் இந்த கருத்தாய்வு வெளியிடப்பட்டிருக்கு. இதுல சிறந்த மாநிலங்களின் பிரிவுல இந்தியாவிலேயே இரண்டாவது இடத்தை தமிழ்நாடு பிடிச்சிருக்கு. இதற்கு பல்வேறு தரப்பினரும் தமிழக முதல்வரும் வாழ்த்துக்களை தெரிவிச்ச வண்ணம் இருக்காங்க. அண்மை காலத்துல எதிர்கட்சியினர் தமிழக வளர்ச்சி குறித்தும் ஆட்சி திறன் குறித்தும் பல்வேறு அவதூறுகளை பரப்பி வந்த நிலையில இந்த கருத்தாய்வின் முடிவானது அவர்களின் பொய் பிரச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியாகணும். இந்த கருத்தாய்வை பற்றி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தமிழகத்தின் ஆட்சி முறைக்கான இந்த பாராட்டுகள் தமிழக வளர்ச்சிக்காக நாம் தொடர்ந்து எடுத்து வரும் முயற்சிகளின் வெளிப்பாடு என்று கூறியிருக்காங்க. மேலும் நமது மாநிலத்தை இந்தியாவில் மிக சிறந்த மாநிலமாக கொண்டு செல்வதற்காக நாம் அனைவரும் கடினமாக உழைத்து ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று தெரிவிச்சிருக்காங்க. தமிழகம் பல்வேறு வகையான சோதனைகளை எதிர்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலும் நம் மாநிலத்தின் ஆட்சி முறையை பாராட்டும் வண்ணமாக இருக்கும் இந்த கருத்தாய்வானது தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மக்கள் மனம் கவர்ந்த முதல்வர் மட்டுமல்லாம ஒரு மிக சிறந்த தொலைநோக்கு பார்வை கொண்ட நிர்வாகி என்பதையும் பறைசாற்றுகிறது.